ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு ஆந்திரா தனி மாநிலம் என ஆன நிலையில் தமிழ்நாடு என பெயர் சூட்ட கோரும் கோரிக்கை வலுப்பெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி தமிழ்நாடு என்ற பெயரை சூட்ட கோரி விருதுநகரில் தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் யார் சொல்லியும் போராட்டத்தை கைவிட மறுத்தார் ஆறு நாட்கள் தொடர் உண்ணாநிலை காரணமாக பதிமூன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு அன்று உயிர்த்தியாகம் செய்தார் காங்கிரஸ் தொண்டரான சங்கரலிங்கனார் போராட்டத்தில் தான் உயிரிழக்க நேர்ந்தால் தன் உடலை கம்யூனிஸ்டுகளிடம்தான் கொடுக்க வேண்டும் என தெரிவித்து இருந்தார் அதன்படி அவரது உடல் கம்யூனிஸ்டுகளிடம் கொடுக்கப்பட்டது சங்கர்லிங்கனாரின் மரணம் தமிழ்நாடு பெயர் மாற்ற கோரிக்கையை தீவிரப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்றத்தில் நுழைந்த திமுக கொண்டு வந்த முதல் தீர்மானமே தமிழ்நாடு என பெயர் சூட்ட வேண்டும் என்பதுதான் ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு அன்று வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட தீர்மானம் தோல்வியடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு இதே கோரிக்கையை வலியுறுத்தும் தீர்மானத்தை சோசியலிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் பி சின்னதுரை கொண்டு வந்தார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தமிழ்நாடு என பெயர் சூட்ட கோரும் தீர்மானத்தை மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பூபேஷ் குப்தா மாநிலங்களவையில் கொண்டு வந்தார் மிக நீண்ட விவாதம் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு திமுக மீண்டும் இந்த தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சியை கைப்பற்றியது ஜூலை பதினெட்டாம் தேதி தமிழ்நாடு என்ற பெயர் மாற்ற தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேறியது அப்போது பேசிய அண்ணா இந்த தீர்மானம் எதிர்ப்பு ஏதுமின்றி நிறைவேறினால் இந்த வெற்றி ஒரு கட்சியின் வெற்றி அல்ல தமிழின் வெற்றி தமிழரின் வெற்றி தமிழ் வரலாற்றின் வெற்றி தமிழ்நாட்டு வெற்றி மேலும் இப்படி பெயர் மாற்றம் செய்வதாலேயே தனி நாடு ஆகவில்லை இந்திய பேரரசின் ஒரு பகுதியாகவே நம் மாநிலம் இருக்கும் அதனால் சர்வதேச சிக்கல்கள் எழாது நாம் இப்படி பெயர் மாற்றத்திற்கு பேராதரவு அளித்ததற்காக எதிர்கால சந்ததியினர் நம்மை வாழ்த்துவார்கள் என்றார் தொடர்ந்து தமிழ்நாடு என அண்ணா மூன்று முறை கூற மொத்த சட்டமன்றமும் வாழ்க என விண்நதிரம் முழங்கியது